மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறீர்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த உயிர்த்தெழுந்த காலை நேரத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய பிரசன்னம் இந்த இடத்திலே தேவ தூதரோடு வந்து இறங்கி இருப்பதற்காக கூட நன்றி செலுத்துகிறேன். அன்பின் போதகருக்காக நன்றி செலுத்துகிறேன். அவருக்கு கொடுத்த உடல் ஆரோக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஸ்தலங்களிலே ஒரு கூட்டத்தை எடுத்து செல்வதோடு மட்டுமல்ல, உலகத்தின் பல பாகங்களிலே இப்படிப்பட்டவர்கள் எழுப்பக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருப்பதற்காக உங்கள் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, துவக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசன்னங்களை மூடி மறைத்து காத்து எப்பொழுதுமே வழி நடத்துவது போல, ஞாயிறு ஆலை ஆராதனை வழி நடத்துவது போல, உயிர்த்தெழுந்த இந்த நாளை வழி நடத்துவது போல வழி நடத்தும்படி கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. டைம் ஆஃப் டெஸ்டிமனி. மல்லிகா, மல்லிகா, கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். நாங்கள் 2007 வந்து ரொம்ப கைவிடப்பட்ட நிலமையில், ரொம்ப தவிப்பில், சிக்கில் மாட்டி, டாக்டர் கைவிடப்பட்ட நிலமையில் நாங்கள் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். அதுக்கு கூட சகோதரன் வீமநகர்லேருந்து வர்றாங்க, சரவணாங்கிறவங்க, அவங்க மூலமாக தான் ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அருமையான ஆவிக்குரிய அப்பாவை அம்மாவை கொடுத்தாரு ஆண்டவர். அதுலேருந்து நாங்கள் வந்து ரொம்ப விடுதலையாகி வெற்றியாகி நாங்கள் ரொம்ப நாங்கள் குடும்பமாக நாங்கள் செயல்பட ஆரம்பித்தோம். அதுக்கு இடையில் வந்து சத்ரு எங்களை எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ கீழே தள்ளி, எவ்வளோ இது பண்ணி, சத்ரு சாத்தமாடு பாஞ்சி நான் ரொம்ப சிக்கலை மாட்டி, அதுலேயும் ஆண்டவர் என்னை மீட்டுக்கொள்ள வந்து கிருபை செய்தார். கொடான கொடி சோத்திரம். நான் என் மகள் வந்து திருமணத்துக்காக நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணி கொண்டு இருந்தேன். விக்கிற ஆராதனைக்குள்ளே உள்ளவங்க பூரா எல்லாம் இந்துல தான் குழி கொடுக்கணும்னு சொல்லி எங்களை ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. நான் சொன்னேன், ஆண்டவரே, உங்களால் விடுவிக்கப்பட்ட குடும்பம், உங்களால் நீங்கள் ஜீவனை கொடுத்தீங்க, அதனால் உங்களை அறிந்த மகன் தான் வரணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப விசுவாசமாக பலப்பட கிருபை செய்தார் தேவன். அது மாதிரி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஐயாட்ட வந்து, ஐயா எனக்கு ரொம்ப இது மாதிரி பண்ணுறாங்க அப்படி ஜெபம் பண்ணேன். அப்போ ஐயா ஜெபம் பண்ணி அனுப்புனாங்க, கர்த்தர் விரும்பும்படி யாக கிடக்குது அப்படின்னு சொல்லி ஐயா அனுப்புனாங்க. அது போல் ஆண்டவர் ஒரு கேகே நகர் ரூபன்ஸ் சபையை சேர்ந்த ஒரு மகன், ஆவிக்குரிய மகனை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு கொடான கொடி சோத்திரம். அது மாத்திரம் இல்லாமல் அந்த பையன் வந்து எம்எஸ்டி பிஎட் முடிச்சிருக்கிறதுனால இது ஒரு டிகிரி முடிச்சிருக்குன்னு சொல்லி ரொம்ப பயோடாட்டை வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜெபம் பண்ணும்போதெல்லாம் இந்த பயோடாட்டை, அந்த பொண்ணோட ஃபோட்டோ தான் அவங்களுக்கு வந்து ஆண்டவர் உணர்த்தினாராம். அதனால் அது மாத்திரம் இல்லாமல் கொண்டு வந்து இதுதான் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு சொல்லி ஆண்டவர் கிருவையாக இது வந்து இன்றைக்கி நாங்கள் இந்த குடும்பம் இந்த சாட்சி சொல்கிற அளவுக்கு இருக்கேன்னா, ஏசப்பாவுடைய பலனும் சுகமும் அவரோட கிருவையும் தான் நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறது. எவ்வளோ பிரச்சனையில் எங்களை தாண்டி கொண்டு வந்து இந்த அளவுக்கு அவர் கிருவையாக நிற்க வச்சு இந்த சாட்சி சொல்ல கிருவை வச்சுருக்காருன்னா அவருடைய கிருவை தான் எங்களுக்கு, சுத்த கிருவை தான். அது மாத்திரம் இல்லாமல் பிப்ரவரி 8ஆம் தேதி வச்சுருக்காங்க. அதுக்காக அனைத்து பேரும் தேவ பிள்ளைங்க உதவி பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் கொடான கொடி நன்றி சொல்கிறேன். வந்து எல்லா பேரும் வந்து எங்களோட பிரச்சனைக்கெல்லாம் பங்கெடுத்துருக்கீங்க, அதுக்காக நன்றி சொல்கிறேன். எல்லாருக்கும் ஜெபம் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக நன்றி சொல்கிறேன். ஐயாவுக்கு நன்றி சொல்கிறேன், அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் இந்த திருமண காரியத்துக்காக எல்லாரும் நீங்கள் ஜபிக்கும்படி, நான் பொருளாதார தேவிகளை கர்த்தர் தான் சந்திக்கணும், அதனால் எல்லாத்துக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணும்படி நான் அன்போட கேட்டுக்கொள்கிறேன். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. கப்பல் ஆஃப் இயர்ஸ் பேக் ஆண்டவர் காலை நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது, ஆராதனைக்கு முன்பு ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், ஒன் மல்லிகா வில் கம், ஷி நீட்ஸ் 2000 ரூபீஸ், டேக் 2000 அண்ட் கோ டு சர்ச் அப்படின்னாரு. மல்லிகா என்ற ஒரு சகோதரி வருவாள், முதல் தடவையாக வருகிறாள், அது யாருன்னு கண்டுபிடிச்சி 2000 ரூபா கொடு அப்படின்னார். 2000 ரூபா எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே வந்தோடனே மல்லிகா யார் வாங்க என்ன, அப்போ ஒரு மல்லிகா வந்தாங்க. வந்தவுடனே ஆண்டவர் உங்களுக்கு 2000 ரூபா கொடுக்க சொன்னான்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, ஐயோ எனக்கு காசெல்லாம் வேண்டாம், காசு இருக்குது, அதனால் அது அந்த மல்லிகா நான் இல்லை அப்படின்னாங்க. எனக்கு ஆண்டவர் சொன்னார், மல்லிகான்னு ஒருத்தர் வந்துட்டாங்க, அவங்க இல்லைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நான் சொன்னது தெரியாது, நீங்கள் தான் அந்த ஆள், பிடிங்க காசு அப்படின்னு கோபமாக சொல்ல. அதுக்கப்புறம் வேறு யார் மல்லிகா இருக்காங்களான்னு கேட்டபோது அப்போ அந்த அம்மா எழுந்திரிச்சிது, அப்போ சாரி அப்படின்னு அந்த 2000 ரூபாய் வாங்க.
அவங்ககிட்ட வாங்கி இந்த மல்லிகாட்ட கொடுத்தேன். அவங்க வச்சுட்டு அதை அவங்களுக்கு அந்த காசு தேவைப்பட்டது ஹாஸ் ஃபீஸ் கட்டுறதுக்கு. அந்த காசை எடுத்துகிட்டு போய் அங்கே சிஸ்டர்கிட்ட இந்த காலேஜ் ஸ்கூலில் கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க நேற்று தான் காசு இல்லைன்னு, அதுக்குள்ளே 2000 ரூபா எங்கேருந்து வந்தது, எப்படி எடுத்துகிட்டு வந்தேன்னு. அப்போ சொன்னால் எங்கள் நான் ஒரு சர்ச்சுக்கு போனேன், அங்கே ஒரு பாஸ்டர் மல்லிகா யாருன்னு கூப்பிட்டு கொடுத்தாரு அப்படின்னாங்க. அப்போ அதை கேட்ட கேத்தலிக் சிஸ்டர் சொன்னாங்க, அப்படியா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க சொன்னாரா, நான் உங்களுக்காக 2000 ரூபா கட்டிடுறேன், நீ அந்த 2000 ரூபா வச்சுக்கோ அப்படின்னாங்க. இந்த நிகழ்ச்சி டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஜெர்மனிலேருந்து ஒருத்தர் சொன்னார், அந்த மல்லிகாவுக்கு 10000 ரூபா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் 10000 ரூபா கிடச்சிது, அதை அவங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ப்ரைஸ் தி லார்ட், காட் இஸ் எ காட் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்பாடுகளின் தேவனாக இருக்கிறார். பிறகு இன்னும் சாட்சி சொல்ல யாரும் இருக்கீங்களா? இஸ் லார்ட், என்னோடய பேர் எப்சிபா. லாஸ்ட் வீக் ஃபுல்லாக எனக்கு நவம்பர் 10லேருந்தே எனக்கு வந்து டைஃபாய்ட் ஃபீவராக இருந்துச்சு. நான் ஹாஸ்பிட்டல் போகாமே இருந்தேன், எனக்கு ஏசப்பா சுகம் தருவார் அப்படி சொல்லிட்டு நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணிவிட்டு வாஞ்சியோடு இருந்தேன். அதே மாதிரி ஆண்டவர் வந்து எனக்கு லாஸ்ட் வீக்குக்கு முந்தின வீக் வந்து நால்மாவடியில் ப்ரேயர் மீட்டிங் வச்சுருந்தாங்க, ஆர்மி ஆஃப் ஜீசஸ், அதுக்கு போகும்படியாக ஆண்டவர் என்ன அழைச்சிருந்தாரு. நான் போகிறப்ப அங்கே போய் நான் இருந்தேன், அந்த 2 டேஸ் ஃபுல்லாக எனக்கு ஃபீவரே இல்லை. திரும்ப வரேன், திரும்ப ஃபீவர் வந்துச்சு. என்ன ஏசப்பா உங்களோட பிரசனத்தில் இருக்கும்போது மட்டும் எனக்கு ஃபீவர் இல்லை, இப்போ மட்டும் எப்படி ஃபீவர் வரலாம், என்ன நான் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன் அப்படின்னு இருந்தேன். ஆனால் ரொம்ப ஃபீவர் அதிகமாகிருச்சு. அப்புறம் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப ஹெவியாக இருக்குதுன்னு சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டாகணும்னு சொன்னாங்க. அப்புறம் 5 டேஸ் அங்கே இருந்தேன். இருந்துட்டுருக்கப்ப சண்டே வந்துச்சு. நான் போன லாஸ்ட் 2 வீக்ஸே நான் வரல, இந்த வீக்கும் நான் சர்ச்சுக்கு போகாமல் இருக்கணுமா, என்னால் முடியாது, நீங்கள் என்ன உங்களோட தேவைக்கு மட்டும் நான் இருக்கணுமா ஏசப்பா அப்படி சொல்லி நான் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு என்ன ஏசப்பா அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன். அப்போது நான் சொன்னேன், நாளைக்கு நான் சர்ச்சுக்கு போனேன்னா கண்டிப்பாக நான் வந்து சாட்சி சொல்லுவேன். நீங்கள் அதே மாதிரி டெங்கு ஃபீவர் டெஸ்ட்டும் கொடுத்துருந்தேன் எனக்கு நெகட்டிவாக வரும்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்லணும்னா நீங்கள் என்னை சர்ச்சைக்கு கூட்டிகிட்டு போனோம், அப்போனா நான் வந்து சாட்சி சொல்வேன், இல்லை சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். அதே மாதிரி எனக்கு சண்டே வந்தாங்க டாக்டர் ரவுன்ஸ் வரப்ப, உனக்கு நார்மல் ஆயிடுச்சுமா, உனக்கு இன்னையோட இன்ஜெக்ஷன் முடிது, நீ வீட்டுக்கு போகலாம் அப்படி சொன்னாங்க. அன்னைக்கு சண்டே, சரி ஏசப்பா நீங்கள் விட்டுட்டீங்க, ஆனால் இன்னும் டைம் 10 ஆயிடுச்சு, இனிமேல் நான் எப்படி சர்ச்சைக்கு போவேன். ஆண்டவர் சொன்னார், அப்போது நான் நீ சர்ச்சுக்கு போகணும் தான் சொன்னேன், எப்போ போகணும்னு சொன்னியா, லாஸ்ட் ஒர்ஷிப் டைம்குள்ளே நீ போயிடுவேன் சொல்லி சொன்னார். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் நேராக சர்ச்சுக்கு தான் வந்தேன், பாஸ்ட்டை பார்த்து ப்ரேயர் பண்ணேன், அங்கிள் எனக்கு எதுவுமே இல்லை எல்லாம் சரியாச்சினாரு. அதே மாதிரி டெங்கு ஃபீவர் டெஸ்ட் பண்ணாங்க, நெகட்டிவ், எல்லாமே நெகட்டிவாக வந்துச்சு. என் தேவன் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு பலப்படுத்தின கிருபைக்காக என் தேவனுக்கு நன்றி, எனக்காக ப்ரேயர் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் மகிமை உண்டாவதாக. டெங்கு ஃபீவர் பற்றி இப்போ சொன்னதுனால தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. முதல் 2011 எக்ஸாம் விஓ எக்ஸாம் படிச்சுருந்தேன். அப்போ தான் அந்த சிவப்பணுக்கள் வெள்ளணுக்களை பற்றி படிச்சுருந்தேன். அப்போ சிவப்பணுக்கள் வந்து ஒரு மில்லி கனம் மில்லிமீட்டரில் 500,000 வரைக்கும் அதில் ரத்த அணுக்கள் இருக்கும், வெள்ளணுக்களில் வந்து 5000 to 10000 அணுக்கள் இருக்கும் அப்படின்னு. அதில் தட்டணுக்கள் தான் பிளேட்லெட்ஸ் அப்படிங்கிறது. எப்படி பாஸ்டுக்கு இதெல்லாம் தெரியும், நம்ம இதில் தான் படித்தோமே, இவர் கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ மச்சனை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி டெங்கு ஃபீவரில் நிறையா பேர் இறந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து 75,000 கிட்டே வந்துருச்சு, குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னப்ப பாஸ்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், ஆமாம் நேற்று தான் ஆண்டவர் வெளிப்படுத்தினார் பிலிப்பு, ரைஸ் ஆகிடும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதுவாட்டு ரைஸ் ஆகிடும் அப்படின்னாங்க ஹாஸ்பிட்டல். அப்போ நானும் சொன்னேன் இந்த மாதிரி பிளேட்லெட் இந்த மாதிரிலாம் படித்ததெல்லாம் சொன்னதுனால அசந்து போய் அப்படியே வேடிக்கை பார்த்தார் என்ன. அப்புறம் அடுத்த நாள் வந்து ரைஸ் ஆகி அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் இப்போ 8 வருஷமாக ஆயிடுச்சுன்னா அதில் ரட்சிப்பூரில் வந்து குடும்பத்தில் ரட்சிப்பு வரணும்னு எல்லாருக்கும் ஜாம் பண்ண யாருமே வரல. இப்போ தான் அம்மா வந்திருக்காங்க. அப்புறம் அவங்க இருமிட்டே வந்திருப்பாங்க உள்ள இருக்கு, திடீர்னு ஒரு நாள் முடியாமல் ஏசுவே அப்படின்னாங்களாம். அதுலேருந்து இன்ன வரைக்கும் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் வந்திருக்காங்க, கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டாங்க. அப்புறம் நான் கோயிலுக்காக 100 ரூபா எடுத்து வச்சுருக்கேன்டான்ட்டாங்க, நீங்களே கர்த்தர் நம்ம கோயிலுக்கு தம்மகர்த்தாட்ட வந்து கொடுத்துருங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்கள. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமண்டாது. அதுலேயும் கர்த்தர் நாமம் மகிமடைவதாக. நான் 91 ரசிக்கப்பட்டேன், 92 முழு நேர ஊழியத்துக்கு வந்துட்டேன். கர்த்தருடைய கிருபையினால் 2013 எனக்கு மேரேஜ் ஆச்சு. 2014 ஒரு பையன், என்னுடைய மனைவி இப்போ பையன் பின்னுக்கு உட்காந்துருக்காங்க. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக எனக்குள்ள அதிகமான பாரம், ஒவ்வொரு நாளும் நாங்கள் இரவு இந்த சத்தியன் டிவியில் ஐயாவுடைய ப்ரோக்ராம் பார்த்துட்டு நானும் பையன் எல்லாம் தூங்குவோம், பையன் அது வரைக்கும் முடிச்சிருப்போம். அப்படி இருக்கும்போது அன்றைக்கிங்க நான் பார்க்கல,
சரி ஒரு மாதிரி டயர்டாக இருந்தனால நாளைக்கு பார்த்துக்கலாம் உடனே சொல்லிட்டு ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிட்டு படுத்துருக்கும்போது ஒரு மாதிரி சோர்வாக இருந்து படுத்துருந்தேன். அப்போ அதிகாலை வேளையில் ஒரு சொப்பனம் பார்த்தேன். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, பாஸ்டர்யா வந்து என்னோடய கனவுல வர்றாரு. சொப்பனத்தில் வந்து என்னோடய பேரை சொல்லி, என்ன இஸ்ராஞ்சா சோர்ந்து போயிருக்க, பயப்படாத, தைரியமாக ஆண்டவனை ஆசிரிப்பார் நீங்கள், அது மட்டும் இல்லை நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. நான் அப்போ வந்து ட்ரெஸ் இல்லாமல் மேலே சட்டை இல்லாமல் இருந்தேன். இப்போ ட்ரெஸ் பண்ணிட்டுவா அப்படிங்கிறாரு. உடனே ஃபேன் ஷர்ட்டை போட்டு வந்து நிற்கிறேன். நிற்கும்போது நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணி என்னோட நீ ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறாரு. சரி, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன். அப்போ ஜெபிக்கும்போது சொல்கிறாரு, என் மேலே இருக்கிற அந்த அபிஷேகத்தை நான் இயேசு நாமத்தினால் உன் மேலே வைக்கிறேன், கர்த்தனை பயன்படுத்துகிறேன் சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சேர்ந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பிளஸ்மெண்ட் அப்படி கடந்து போகிறாரு. இதான் காலையில் வந்து ஐயாவிட்ட ஷேர் பண்ணேன். சரி, நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் அப்படின்னாரு. அதனால் அந்த சாட்சியை கர்த்தர் நாமத்துக்கு மகிமைக்குன்னு ஜெபம் சொல்கிறேன். தொடர்ந்து எனக்காக என்னுடைய மனைவி பிள்ளைய ஜெபம் பண்ணிக்கோங்க, ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, பையன் எனக்காக ஜெபிக்கும்படி நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அந்த ஊழியத்தில் அந்த அபிஷேகத்தை உணரவும் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யவும் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. ஜீவக்குரல் ப்ரோக்ராம் நம்பர் 603, இறுதிக்கால செய்திகள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ரெண்டு விதமான விசுவாசிகளை குறித்து அந்த நிருபம் 11 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. There are two kinds of believers recorded in Hebrews chapter 11, the list of faithful believers. இந்த ரெண்டு குரூப் யாருன்னு பார்ப்போம். எபிரேயர் 11:33, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். இப்படி தீர செயல்களை செய்த விசுவாசிகள், அவர்கள் விசுவாசத்தினாலே அரசுகளை வென்றார்கள், நேர்மையாக செயல்பட்டார்கள், தேவன் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொண்டார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். இப்படி ஒரு குரூப், அதாவது எல்லாத்தையும் மேற்கொண்டு தீயை அணைத்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், சிங்கத்தின் வாயை கட்டினார்கள். இது வந்து ஒரு விக்டரி குரூப், வெற்றியாய் வெற்றியின் பாதையில் நடைபோடும் ஒரு விசுவாசிகளாக இருந்தார். அதே நேரத்தில் இன்னொரு குரூப் விசுவாசிகள் என்னன்னு சொன்னால், நமக்கு உயிர்த்தெழுதலில் சிறந்த உயிர்த்தெழுதல் வரணுமானா நம்ம இரத்த சாட்சியாக மறிக்கணும், அதனால் என்னை யாரும் விடுதலை செய்யாதங்க, நான் அடிபடுறேன் அப்படின்னு சொல்கிற விசுவாசிகள் எபிரேயர் 11:35-36. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும் படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள், வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். இந்த குரூப் எப்படின்னு சொன்னா, உயிர்த்தெழுதலில் சிறப்பு பெறும்படி, சிறந்த உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்ளும்படி விடுதலை பெற மறுத்து வதையுண்டு மடிந்தனர், வேறு சிலர் ஏளனங்களுக்கும் கசையடிகளுக்கும் ஆளானார்கள், விலங்கிடப்பட்டு சிறையில் கூட அடைக்கப்பட்டார்கள். ஆகவே இவங்க வந்து, ஐ டோன்ட் வாண்ட் டெலிவரன்ஸ், ஐ வில் கோ த்ரூ த சஃபரிங், ஐ வில் நாட் டேக் த சிப், அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷனை நான் வாங்க மாட்டேன், என் கழுத்தை சீவுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இரத்த சாட்சியின் மரணம் கூட இருக்கும், அந்த மரணம் வந்து அவர்கள் கம்பல் பண்ணப்படும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளாம் மாட்டோம் என்று மறுதளித்து அவர்கள் காணப்படாமல் ராப்சரில் போவார்கள். ஆகவே அந்த சிப்பை தரிக்க மாட்டோம் என்று எதிர்ப்பு தெரிவிக்காமல் அப்படி ஒளிந்து ஒளிந்து ஓடி அப்படி ராப்சர் ஆகவங்களும் உண்டு. அதை வேண்டுமென்றே மறுத்து இவங்களா வாலண்டியராக போய், நீங்கள் இதெல்லாம் வாங்க மாட்டோன்னு சொல்லி களத்தை சிரசேதம் செய்யப்படுபவர்கள் உண்டு. இரத்த சாட்சியாய் மறித்து அந்த சிப்பை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பார்கள், இரத்த சாட்சியாய் மறிக்காமல் ராப்சரில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இதை குறித்து என்னுடைய கருத்தை நான் சொன்னேன். அதில் பார்த்தீங்கன்னா, அடுத்தது சரித்திரத்தில் நடக்கப் போகிறது, இந்த உலகத்தில் நடக்கப் போகிறது, இயேசு கிறிஸ்துவின் 2 வருகை.
அந்த வருகைக்கு முன்பு இந்த சிப்பை நாம் தரிக்க சொல்லி கம்பல் பண்ணப்பட்டால், அதை தரிக்கலைன்னா எதையும் கடையில் வாங்க முடியாது, விற்க முடியாது. ஏன்னா அதுதான் பில் போடுறது. அந்த சிப்பை வச்சு தான் அங்கே மிஷினில் காட்டினோடனே நீங்கள் எதை வாங்கினீங்களோ அதுக்கு பில் போடுவாங்க. அந்த சிப்பு இல்லைன்னா யூ கேனாட் பர்ச்சேஸ், யூ கேனாட் சேல், எதையும் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. அந்த கட்டம், அந்த கட்டத்துக்கு முன்பாக நாம் எடுத்து கொள்ளப்படுவோம் என்பது என்னுடைய சொந்த கருத்து. வெதர் யூ அக்ரி வித் தட் ஆர் நாட், இட்ஸ் லெஃப்ட் டு யூ. அது போக இந்த உபத்திரவ காலம் 7 வருடங்கள். 7 வருடங்களில் முதல் 3.5 வருடங்கள் அந்தி கிறிஸ்து இஸ்ரவேலுக்கும் மக்களுக்கும் ஒரு தலை சிறந்த தலைவனாக நல்லவனாக தன்னை காட்டிக்கொள்வான். அந்த முதல் 3.5 வருடங்கள் முடிந்ததற்கு பிறகு அந்தி கிறிஸ்து தனது சுய ரூபத்தில் வெளிப்படுவான். அப்போ தானியேலின் புத்தகம் 9:27 பாழாக்குகிறவனுடைய அருவறுப்பு என்று ஒரு விளக்கம் வரும். புக் ஆஃப் டானியல் chapter 9:27. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அருவறுப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். பாழாக்குகிறவனுடைய அருவறுப்பு என்று நீங்கள் வேதத்தில் படித்தீர்கள் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன என்று சொல்ல விரும்புகிறேன். இந்த பாழாக்குகிறவனுடைய அருவறுப்பை குறித்து தானியேல் எழுதியிருக்கிறார் 9:10. இந்த பாழாக்குகிறவனுடைய அருவறுப்பு, அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன் இன் இங்கிலீஷ். வாட் இஸ் அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன்? தேர் வில் பி எ டெம்பிள். அந்த காலத்தில் வெகு சீக்கிரத்தில் ஒரு ஆலயம் கட்டப்பட இருக்கிறது இஸ்ரவேல். அதிலே அந்த ஆலயம் கட்டப்பட்டவுடன் அந்த ஆலயத்தில் முதல் 3.5 ஆண்டுகள் பலி செலுத்தப்படும், மக்கள் அதிலே போய் ஆராதனை செய்வார்கள். 2.5 ஆண்டுகளில் அந்தி கிறிஸ்து பலியை நிறுத்துவான். அவன் என்ன செய்வான், தன்னுடைய சிலையை கொண்டு போய் அங்கே உள்ளே வைத்து அவனை வணங்கும்படி கட்டளை கொடுப்பான். அது ரொம்ப கஷ்டமான காலம். அந்த முதல் 3.5 வருடங்களுக்கு பிறகு ராப்சர் இருந்தால் கூட அப்போ நமக்கு துன்பம் வராது. இப்போ வந்து ப்ரீ ட்ரிபுலேஷன் ராப்சர் இஸ் மை கான்செப்ட் ஆஃப்டர் ரிசர்ச்சிங் த பைபிள். அதற்குரிய வசனத்தை சொல்கிறேன், கவனமாய் கேட்டால்தான் புரியும். சட்டில் பாயிண்ட்ஸ், ஸோ யூ ஹவ் டு லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. வெளிப்படுத்தின விசேஷம் 3:10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பாற்றுவேன். இந்த வசனத்தை டிரான்ஸ்லேஷன் வாசித்தா, மன உறுதி தரும் என் வாக்கை நீ கடைபிடித்தபடியால் மண் உலகில் வாழ்வோரை சோதிக்க உலகு அனைத்தின் மீதும் வர இருக்கும் சோதனை காலத்தில் நான் உன்னை காப்பாற்றுவேன். சோதனை காலம், உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். இந்த காலத்தில் தான் இந்த சிப் வைக்க வேண்டும் என்று கையிலோ நெற்றியிலோ வைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆகவே அதிலிருந்து சோதனை காலம், அந்த சோதனை காலத்திலே உன்னை தப்புவிப்பேன் என்று பிலதெல்பியா திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்கிறார். பிலதெல்பியா திருச்சபை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அதிக குற்றங்கள் இல்லாத ஒரு திருச்சபை பிலடெல்பியா திருச்சபை. அந்த பிலதெல்பியா திருச்சபை சார்ந்தவர்கள் நாம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பாதையில் ஆலயத்திற்கு வந்து காணிக்கை கொடுத்து வாழ்கிற நாம். ஆகவே நாம் அந்த சோதனை காலத்திற்கு தப்புவிக்கப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது, உபத்திரவ காலம் என்பது தேவ கோபாக்கினையின் நாட்கள். இந்த உலகத்தின் மக்கள் பாவத்தில் ஈடுபட்டு பாவத்தின் பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதுனாலே இந்த நாட்கள் தேவன் கோபாக்கினையின் நாட்கள். முதல் 3.5 ஆண்டு அந்தி கிறிஸ்து தன்னை நல்லவனாக காட்டிக்கொள்ளும் பொழுது உபத்திரவ காலம் என்றும், அவன் தன்னை சுயரூபத்தை காட்டிக்கொண்ட பொழுது
மூன்றரை வருடத்திற்கு பின்பு மகா உபத்திரவ காலம் என்றும் அழைக்கப்படும். 1 தெசலோனிக்கேயர் 5:9. இந்த மகா உபத்திரவ காலமும் உபத்திரவ காலமும் கோபாக்கினையின் நாட்கள். தேவன் உலகத்தில் தமது கோபத்தை வெளிப்படும் நாட்கள். இந்த நாட்களை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது தேவன் நம்ம கோபாக்கினைக்கு இலக்கானவர்கள் அல்ல, ரட்சிக்கப்பட்டு கடவுளை துதித்து நாம் மகிமைப்படுத்தும் மக்கள். ஆகவே இந்த வசனத்தை வாசிப்போம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கென்று நியமித்தார். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்கவில்லை என்று தெளிவாக இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். கோபாக்கினைக்கென்று நம்மை அவர் இலக்காக வைக்கவில்லை என்று வாசிக்கிறோம். ஆகவே தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக இரட்சிப்படைவதற்கே நம்மை நியமித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே 1 தெசலோனிக்கேயரில் இப்போ நீங்கள் போடுங்க, Let us take 1 Thessalonians 4:4. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். யோவான் 17:17 இயேசு கிறிஸ்து செய்த ஜபத்தில் அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஜபம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜபத்தின்படி எக்கால சத்தம் ஊதப்படும். இப்போ மேடையில் ஊதுறோம், சீக்கிரத்தில் வானத்தில் அந்த எக்காலம் தொனிக்கும். அடுத்த ஒரு பாயிண்ட் உலகத்தில் நடக்கிறது, அம்பாசடர்ஸ் ஆர் கால் டு தர் ஹோம் பிஃபோர் த வார் ஸ்டார்ட்ஸ். உதாரணம் சொல்கிறேன், அமெரிக்க தானாதிபதி அம்பாசடர் இந்தியாவில் இருக்காருன்னு வச்சுங்க, ஏதாவது ஒரு வார் ஆரம்பிக்கும் நேரத்தில் அந்த அம்பாசடர்ஸை கூப்பிட்டுக்குவாங்க தங்களுடைய நாட்டிற்கு. ஏனென்றால் அந்த யுத்தத்தின் சமயத்தில் அவருக்கு பாதுகாப்பு இருக்கும்படி ஒரு நாட்டில் ஒரு தானாதிபதி இருந்தால், அந்த நாட்டில் மேல் யுத்தம் வந்தால், அந்த யுத்தம் ஆரம்பித்த காலகட்டத்தில் அந்த தானாதிபதியை அழைத்து கொள்வார்கள் தங்களுடைய நாட்டுக்கு. இப்போ நம்ம யார்? கிறிஸ்துவின் தானாதிபதிகள். ஆகவே உலகத்தில் கோப நாட்கள் வரும்பொழுது தேவன் அதுக்கு முந்தி என்ன செய்வார்? தானாதிபதிகளை வாங்க, உங்கள் நாட்டுக்கு வாங்க, உங்கள் சிட்டிசன்ஷிப் பரலோகத்தில் இருக்கிறது, வாங்கள் என்று சொல்லி அழைத்து கொள்வார். அதுக்கப்புறம் 4th பாயிண்ட், கவனமாக கவனிங்க, இந்த 4th பாயிண்ட் ரொம்ப முக்கியம். Revelation 2:3 7 திருச்சபைகளுக்கு செய்தியை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அந்த ஒவ்வொரு திருச்சபைக்கு செய்தி சொல்லும் பொழுதும் ஆவியானவர் திருச்சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2:3 ஆவியானவர் திருச்சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்ருக்கு. காதுள்ளவன் என்று சொன்னால் எல்லாருக்கும் அது இருக்கு. காதுள்ளவன் கேட்க கடவன் என்றால் என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று யோவான் 10 சொல்லியிரு. அதை மாதிரி எக்கால சத்தத்திற்கு அவருடைய ஆடுகள் அந்த சத்தத்துக்கு கேட்கும். கேட்டவுடனே இருக்கிற இடத்துலேருந்து நம்ம அப்படியே போவோம். 2 படுத்திருப்பாங்க, ரட்சிக்கப்பட்ட ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஒருவர் தள்ளப்படுவார்கள். 2 Luke 17 வருது, 2 மாவரைச்சிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ரட்சிக்கப்பட்ட ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ரட்சிக்கப்படாத ஒருவர் தள்ளிவிடப்படுவார். அதுக்கப்புறம் 2 உழுது கொண்டிருப்பார்கள், ரட்சிக்கப்பட்ட உழவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ரட்சிக்கப்படாதவன் தள்ளப்படுவான். ஏன் இதை 3 சொல்லியிருக்கு அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் வந்து ஒரு குளோப்,
அந்த குளோபில் இந்த பக்கம் இருட்டாக இருக்கும்போது இந்த பக்கம் பகல், இந்த இருட்டு பகுதியில் ரெண்டு பேர் என்ன செய்வாங்க, தூங்குவாங்க, அதில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டுங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இந்த பகுதியில் மாலை நேரமாக இருந்தால் அல்லது காலை நேரமாக இருந்தால் மாவாட்டிகிட்டு இருப்பாங்க, அதில் ரெண்டு பேரில் ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் தள்ளப்படுவாங்க. சாயங்காலத்தில் அல்லது மற்ற நேரத்தில் பகலில் உழுது கொண்டிருப்பார்கள், அதில் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அல்லது தள்ளப்படுவார்கள். ஏன் இதை மூணு தடவை சொல்லியிருக்கு, ஒரே ஒரு தடவை சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு நினச்சிங்கன்னா, இட் இஸ் குளோப், இட் இஸ் அன் இவெண்ட் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் குளோபலி அட் த சேம் டைம். இரவு பகுதி உலகத்திற்கும் பகல் பகுதி உலகத்திற்கும் ஒரே நேரத்தில் நடைபெறும் சம்பவமாக இருக்கிறதுனாலே மூணு தடவை இதை அங்கே சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ரெவலேஷன் சாப்டர் 2 சாப்டர் 3 நான் சொன்னேன், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அதுக்கப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம் 6 அதிகாரத்திலிருந்து 18-19 வரைக்கும் அது உபத்திரவ காலத்தை பற்றியும் மகா உபத்திரவ காலத்தை பற்றியும் சொல்லுகிறது. புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 6-19 talks about the period of tribulation, the period of great tribulation. உபத்திரவ காலம் மகா உபத்திரவ காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 2-3 அதிகாரத்தில் ஆவியானவர் திருசபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று 7 தடவை வருது. 7 திருச்சபை 7 தடவை வருது. ஆனால் when you turn between chapter 6 and 19, not once the church is coming. திருசபைங்கிறது ஒரு தடவை கூட வரல. அந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 13:9 Revelation 13:9 காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். 2-3 என்ன சொல்லியிருக்கு, ஆவியானவர் திருச்சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இங்க வெறும் காதுள்ளவன். அப்போ என்னது, ஏன் திருச்சபை ஆவியானவர் எங்கே, திருச்சபை எங்கே, ஆவியானவர் எங்கே வாசம் பண்ணுறாரு, உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுறாரு. உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டதுனாலே ஆவியானவர் திருச்சபைக்கு சொல்லுகிறதேங்கிறது வரல. திருச்சபையும் ஆவியானவரும் எடுத்துக்கொள்ளப்பட்டீர்கள், நீங்கள் நம்மெல்லாம் போய் எடுத்துக்கொள்ளப்பட்டோம். ஆகவே தான் ஆவியானவர் திருச்சபைக்கு சொல்லுகிறத என்று சொல்லாமல் ஆவிக்குரிய காதுகள் என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அந்த காதுகள் அல்ல, சரீர பிரகாரமான காது உள்ளவன் கேட்க கடவன். ஏன்னா சபை போயிடுச்சு, இப்போ உள்ள காதுகள்லாம் என்னது, ஃபிசிக்கல் இயர், நம்முடைய சரீர காதுகள். ஆகவே சரீர காது உள்ளவர்களே நீங்கள் கேளுங்கள் என்று அந்த 13:9 சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு தடையா இருப்பது பரிசுத்த ஆவியானவர். நம்ம ஜெபம் பண்ணுறோம், கர்த்தாவே இந்த கொடுந்துன்மை நாட்களில் இந்த மாதிரி சிப்பெல்லாம் வை சொல்லி கம்பல் பண்ணால் பயமாக இருக்குப்பா, வச்சிருவனோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆவியானவரே உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணுறோம். அதனால் என்ன நடக்கப் போகிறது என்று சொன்னால், 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 2:10 வரைக்கும் வாசித்து பாருங்க. 7 வாசுங்க. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அக்கிரமம் செய்கிறவன், தடை செய்கிறவன், தடை செய்கிறவன் என்ன போட்டிருக்கு, அது யாருன்னு தெரியாம மொழி பெயர்த்துட்டாங்க. எப்படி இருக்கணும், தடை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். தடை செய்கிறது அந்திகிறிஸ்து தோற்றம், அந்திகிறிஸ்து பிறந்தாச்சு வளர்ந்தாச்சு ரெடி ஆயாச்சு. தடை செய்கிறவன் நீக்கப்படும் முன்னே அந்திகிறிஸ்து வெளிப்பட மாட்டான். அதுதான் 7 எழுதியிருக்கு. பால் வந்து இந்த அனுபவத்தை பிளஸட் ஹோப் என்று அழைக்கிறார், ஆனந்த பாக்கியம். ஆனந்த ஆனந்தம்னா அந்த சிப்பை உணர்ந்து வச்சு வைக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் சமயத்தில் முன்னால் இருக்கிறது ஆனந்தமா, அது ஒரு பாக்கியமா, ஆனந்தமும் இல்லை பாக்கியமும் இல்லை. ஆனால் பால் என்ன சொல்கிறாரு, தீத்து 2:13 நாம் நம்பி இருக்கிற
ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. நம்ம செகண்ட் கம்மிங்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த செகண்ட் கம்மிங் நம்ம பொறுத்த மட்டும் ஆனந்த பாக்கியம், ஆங்கிலத்தில் சொன்னால் பிளஸட் ஹோப். த செகண்ட் கம்மிங் ஆஃப் த லார்ட் இஸ் அ பிளஸட் ஹோப். அந்த வசனத்திலே தீத்தில் வருது, அவர் ரட்சகர் என்று அறிமுகமாயிருக்கும். ரட்சகர் என்றால் ரட்சிக்கிறவர். இந்த ஆபத்திலிருந்து, இந்த பயத்திலிருந்து, இந்த கஷ்டத்திலிருந்து ரட்சிக்கிறவர். ஆகவே அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபைனல் ரீசன், லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? தப்புவிக்கப்படுவார்கள். தப்புவிக்கப்படுவார்கள் இருக்குதா? இருக்குது. தப்புவிக்கப்படுவார்கள். We will be escaping the trials of the end times. என்று சொல்லி பார்க்க. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் கம்மிங்க்கு முந்தி என்ன நடக்கும்னு சொன்னால், அதுக்கப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் வருவார். எங்கே வருவார்னு சொன்னால், ஒலிவ மலையின் மேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இறங்குவார். ஒலிவ மலை, அது சகரியாவின் புத்தகத்திலே 14 இருக்கிறது. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வட பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். தேவன் வருவார், தேவனோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். இது யூதாவின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 13:14 ஆயிரம் ஆயிரம் தேவதூதர்களோடு அவர் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒலிவ மலையில் இறங்கின உடனே அவர் எருசலேமுக்கு போகிறதுக்கு முந்தி எருசலேமில் 11 நுழைவாயில், கேட்வேஸ், தெர் ஆர் 11 கேட்வேஸ் இன் ஜெருசலம். ஒன் ஆஃப் த கேட்வேஸ் இஸ் கால் கோல்டன் கேட் ஆர் ஈஸ்டர்ன் கேட் இன் ஹீப்ரூ. It is called Gate of Mercy. அந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கும் என்று ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அந்த எசேக்கியேல் புத்தகம் 44:2-3. எருசலேமுக்குள்ள 11 வாசல்களில் இங்கே ஒலிவ மலை இருக்குன்னா, அவர் இறங்கி எருசலேமுக்குள்ளே போகும்போது அந்த வாசல் ஒன்று அடைக்கப்பட்டிருக்கும். அது பேர் என்னது? கிழக்கு வாசல், தங்க வாசல், கிருபையின் வாசல். அந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கும். அந்த வாசலை திறக்கிறதுக்கு கெய்சர் வில்லியம்ங்கிறவர் முயற்சி செய்தார், முடியலை. அது ஏன் அடைச்சிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து முதலாம் தடவை எருசலேமுக்குள் அவர் எத்தனையோ தடவை அதை போயிட்டு வந்திருக்கார் இயேசு கிறிஸ்து. ஆனால் ட்ரையம்ஃபல் என்ட்ரி என்று சொல்லி, கழுதையின் மேல் மரணத்திற்கு முன்பு சிலுவையில் அறைவதற்கு முன்பாக அவர் அங்கே சென்ற சமயத்தில் அந்த கோல்டன் கேட், அந்த கிழக்கு வாசல் திறந்திருந்தது. பிறகு அது சரித்திரத்திலே அந்த வாசலை அடைத்து விட்டார்கள். அந்த வாசல் திறந்தால் அநேகருக்கு நன்மை, ஆனால் அது அடைத்தே வைக்கப்பட்டிருக்கு. எத்தனையோ முறை பீப்புள் அட்டெம்ப்டட் டு ஓப்பன் தட் ஈஸ்டர்ன் கேட் பட் தே ஃபெயில், அவங்க தோற்று போனாங்க. ஏன்? ஒரு சுவரை இடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்? ஒரு 3 பேரை விட்டால் 1 மணி நேரத்தில் அடிச்சிருவாங்க. ஆனால் வேதத்தின் தீர்க்க தரிசனம் எசேக்கியேல் 44
2-3 அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கும் ஒருவரும் இதற்குள் பிரவேசிப்பதில்லை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இதற்குள் பிரவேசித்தார் ஆகையால் இது பூட்டப்பட்டிருக்க வேண்டும் இது அதிபதிக்கே உரியது அதிபதி கர்த்தருடைய சந்நிதியில் போஜனம் பண்ணும்படி இதில் உட்காருவான் அவன் வாசல் மண்டபத்தின் வழியாய் பிரவேசித்து மறுபடியும் அதன் வழியாய் புறப்படுவான் என்றார் புறப்படுவான் டிரான்ஸ்லேட்டர்ஸ்க்கு இதில் கொஞ்சம் மதிப்பு கொடுக்கணும் புறப்படுவார் இன்னும் எழுதணும்னு தெரில காரணம் யாரை பற்றி சொல்கிறாங்கன்னு அவங்க தெரில யாரோ ஒரு ஆள் போல் இருக்குன்னு நினச்சிட்டு அவங்க புறப்படுவார் அப்படின்றாங்க புறப்படுவார் என்று தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா நமக்கு இது யாருன்னு தெரியும் அவ இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கும் அந்த வாசல் அப்படி பாருங்கள் ஒரு செங்கல்னால் உள்ள செய்யப்பட்ட அந்த வாசலை இந்த தீர்க்க தரிசனம் தெரிஞ்சவங்க இடித்திருக்கலாம்ல இந்த தீர்க்க தரிசனம் பொய் பாருங்கள் நாங்கள் இடித்து காட்டுறோம் அப்படின்னு பண்ணிக்கலாம்ல அவங்களால முடியல ஒரு சுவர் கூட இடிக்கப்படாது என்று வேதத்தில் எழுதியிருந்தால் அதை யாராலும் இடிக்க முடியாது பேட்ரிஷியா கோ நம் மத்தியில் ஊழியம் செய்ய வந்தாங்க அவங்க பரலோகத்தை பார்க்கணுன்ன பொழுது அழைத்து கொண்டு போனேன் சமீபத்தில் எனக்கு அவங்க எழுதியிருக்காங்க பாஸ்டர் ஐ சா ஜான் த பேப்டிஸ்ட் அவர் உடைய நான் கற்பனை பண்ணேன் தும்பு தும்பாக இருக்கும் ஆனால் அது எவ்வளோ பாலிஷ்டாக இருந்தது நான் தடவி பார்த்தேன் ஜான் த பேப்டிஸ்ட் ஆனால் எனக்கு ஆசை என்னன்னு சொன்னால் ஜான் த அப்பாஸ்டில் வெளிப்படுத்துகிற விசேஷத்தை எழுதிய யோவான் அப்போஸ்தலனை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு நான் அது சொன்னாங்க நான் மறந்துட்டேன் அப்போ வந்து ஒரு நாள் நான் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார் ப்ரே ஃபார் பேட்ரிஷியா தட் ஷி வில் சீ ஜான் த அப்பாஸ்டில் ஹூ ரோட் புக் ஆஃப் ரெவலேஷன் அப்படின்னு உடனே நான் பேட்ரிஷியா கூப்பிட்டு பேட்ரிஷியா த லார்ட் இஸ் டெல்லிங் மீ தட் ஐ ஹவ் டு ப்ரே தட் யூ மே சீ ஜான் த அப்பாஸ்டில் ஹூ ரோட் புக் ஆஃப் ரெவலேஷன் அவங்க சொன்னாங்க கரெக்டு இதான் ஹெய்டி பேக்கர் அப்படிங்கிற அம்மா 1914 மார்ச் மாதம் என் மேலே ஜீவ தண்ணீர் ஓடுதுன்னு சொன்னாங்க நீங்களும் அதே தான் இப்போ சொல்லிவிட்டு ஜான் த அப்போஸ்தலில் பார்ப்பேன்னுங்க இந்த நாட்களில் நீங்கள் வேத பாத்திரத்தை காணும் நாட்கள் ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே இந்த வேளைக்காய் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன் 2வது வருகை மிக 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 சமீபமாக இருக்கிறது அந்த வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட கிருபை தாங்க இந்த ஆராதனையில் ஜான் த பேப்டிஸ்ட் இசியார் ஜான் த பேப்டிஸ்ட் இசியார் இந்த ஆராதனையில் தி லார்ட்ஸ் பிரசன்ஸ் இசியார் இந்த ஆராதனையில் லைட்ஸ் ஆர் த ஐ சி லைட்ஸ் கண்ணை மூடணுன்னு ஐ சி லைட்ஸ் இந்த ஆராதனையில் ஒயிட் க்ளோத்ஸில் ஐ சி லேடிஸ் ஆர் த தங்களுடைய விளக்குகளில் எரிபந்தத்துக்கான எக்ஸ்ட்ரா ஆயில் வச்ச ஞானமுள்ள அந்த ஸ்திரீகள் இருக்காங்க நம்முடைய ஸ்டேஜ் சாதாரணமாக இல்லை இயேசுவின் இணையற்ற நாமத்தில் கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்காய் சாட்சிகளாய் நிற்க எங்களுக்கு கிருபை தான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண கிருபை தான் உன் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ வச்சுட்டு செத்த பிள்ளைகளுக்கு என்ன செய்த கோயிலுக்கு எவ்வளோ கொடுத்த இதெல்லாம் கேள்வி கிடையாது எத்தனை ஆத்துமாவுக்கு நீ சொன்னார் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்லி ரட்சிப்பின் அனுபவத்தை மக்களுக்கு அறிவித்தாயா என்ற கேள்வி கர்த்தருக்குள் அன்பானவர்களே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் கர்த்தருக்குள் அன்பானவர்களே நியாய சிங்காசனத்தை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த உலகத்தில் அடுத்தாப்பில் நடக்க போகிறது எக்காலம் முதப்படும் திருச்சபையானது பிரித்தெடுக்கப்படும் என்று சொன்னேன் அதே நேரத்தில் அர்மகதோன் என்ற ஒரு யுத்தம் நடைபெறும் அர்மகதோன் என்ற யுத்தம் ஹர் மெகிடோ ஹர் மெகிடோ அந்த அர்மகதோன் யுத்தம் என்ற அந்த யுத்தத்தின் சமயத்தில் என்ன நடக்கும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் வந்து எருசலேமை தலைநகராக கொண்டு தாவீதின் சிங்காசனத்திலே உட்கார்ந்து ஆட்சி செய்வார் அவர் செய்கிற முதல் காரியம்
அவர் பூலோகத்தில் வந்து செய்யும் முதல் காரியம் செப்பரேட்டிங் த ஷீப் ஃப்ரம் த கோட்ஸ். செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் அவர் பிரித்து விடுவார். அதுதான் அடுத்தாப்பில் அவர் செய்யக்கூடிய ஒரு காரியம். அந்த பிரிவிற்கு பின்பு என்ன நடக்கும் என்று சொன்னால், நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்வார். செம்மறி ஆடுகள், கர்த்தரை நேசிக்கிற மக்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்வார். வெள்ளாடுகள், கர்த்தரை வேண்டுமென்றே ரிஜெக்ட் பண்ண அவங்கள தனியாக பிரித்து வச்சிருவார். அந்த ஆட்கள் மரித்ததற்கு பிறகு 1000 வருட அரசாட்சிக்கு கடைசியில் ஒரு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தில் கோகு மாகோகு யுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. கோகு என்றால் ஒரு பிரின்ஸ், மா என்று சொன்னால் எபிரேயத்தில் லேண்ட், மா கோகு அப்படின்னா த லேண்ட் ஆஃப் கோக் இஸ் கால் மா கோகு. அந்த யுத்தத்தின் சமயத்தில் நிரந்தரமாய் அந்தி கிறிஸ்து, கள்ளத்திற்கு தரிசி, மிருகம், மூன்று பேரும் அங்கே அடைக்கப்படுவார்கள். எங்கே? நரகத்திலே. அந்த 1000 வருட அரசாட்சி நடக்கிறதுக்கு முன்பாக, 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாக நடைபெற இருக்கிறது திருச்சபையின் ராப்சர், பிரித்தெடுப்பு. அந்த பிரித்தெடுப்பு பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாத்தையும் கூட்டி நடுவானத்தில் சந்தித்து நடுவானத்திலேருந்து ஆண்டவர் கூட்டு போவார். அவர் என்ன சொல்லியிருக்காரு? யோவான் 14 அதிகாரத்தில் அநேக வாசஸ்தலங்கள், பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். கவனமா கவனிங்க, இதுல ஒரு பெரிய பாயிண்ட் இருக்கு. இப்ப பாருங்க, நீங்க ஹோட்டலுக்கு போறீங்க. நிறைய தடவை நான் ஹோட்டல்ல தங்க போகும்போது சொல்லுவாங்க, சார் ரூம்ஸ் ஆர் நாட் அவைலபிள், சம்படி இஸ் வெக்கேட்டிங் ரைட் நோ, ஸோ நாங்கள் அந்த ரூம் ஆயத்தம் பண்ணுறோம், உங்களுக்கு பெட்ஷீட்லாம் மாற்றி கொஞ்சம் தண்ணி வச்சு ஆயத்தம் பண்ணுறோம், அது வரைக்கும் உட்காருங்க அப்படின்னு. அது மாத கணக்கில் இருக்குமா, வார கணக்கில் இருக்குமா, நாள் கணக்கில் இருக்குமா, மணி கணக்கில் இருக்கும். அரை மணி நேரம் பெட்ஷீட் மாற்றி விடுவேன். ஆயத்தம், அதுதான் ஆயத்தம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்க ஒவ்வொருவருக்கும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். நான் ஒன் டைம் விசிட்டிங் ஹெவன், ஐ ஆஸ்க் த லார்ட், ஷோ மீ வாட் இஸ் த பேலஸ் தட் வில்லா, த பிகஸ்ட் பங்களா தட் யூ ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் மீ இன் ஹெவன். அப்போ ஒரு ஏஞ்சல் கேட்டா, தே ஹாவ் டு ஃபினிஷ் ஒன்லி த இன்டீரியர். வீடு கட்டுறவங்க என்ன செய்வாங்க? முதல்ல அரிஸ்டாட்டில் வீடு கட்டினார், என்ன செய்தார், எல்லாத்தையும் கட்டி முடித்து பூசெல்லாம் முடித்த பண்ண, என்ன மாதிரி லைட் போடுறது, என்ன மாதிரி டேபிள் வாங்குறது அப்படின்னு பெஸ்ட்டு செலெக்ஷன் பண்ணார். அதனால் ஆண்டவர் என்ன கேட்டார், எல்லாம் முடிஞ்சதுப்பா, கட்டடம்லாம் முடிஞ்சிருச்சு, இன்டீரியர் பண்ண போகிறோம், உள்ளே டெக்கரேட் பண்ண போகிறோம், உனக்கு எப்படி வேணும், உன் வீட்டில் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்குன்னு அந்த டேஸ்ட்டை பார்த்து அதுபடி பண்ணவா அப்படின்னார். ஆண்டவர் சொன்னார், இந்த மாதிரி கலர் எனக்கு பிடிக்காது, இந்த மாதிரி கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நான் இன்டீரியர் க்ளூ கொடுத்துருக்கேன், அதுபடி தான் அங்கே டெக்கரேட் பண்ணுவாங்க. நம்ம ஒவ்வொருவருக்கும் அங்கே பங்களா இருக்குது, அதுக்கு கேல்குலேஷன் போட்டேன். ஒரு 20% ரசிக்கப்பட்டிருக்காங்க உலகத்தில் ஜனத்தொகைனா, அப்போ எவ்வளோ இடம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பரலோகத்தில் ஹென்றி மாரிஸ்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட், அவர் சயின்டிஸ்டாக இருந்தவர் பைபிள் ஸ்காலராக மாறினார், அவர் எழுதியிருக்கார் ஒவ்வொருத்தருக்கும் கணக்கு போட்டு 75 ஏக்கராக கிடைக்கும், அவ்வளோ பெரிய லேண்ட் இருக்கும் அப்படின்னார். பரலோகத்தில் கார்டன் இல்லாத பங்களாவே கிடையாது. எங்களுக்கெல்லாம் ரொம்ப கார்டன் வைக்கணும்னு ரொம்ப ஆசை, என் வைஃப்புக்கும் கார்டன் ரொம்ப பிடிக்கும், ஆனால் 5 அடி தான் கிடைச்சிது கார்டனுக்கு, என்னத்தை போடுறது. அதனால் அங்கே பரலோகத்தில் பியூட்டிஃபுல் கார்டன், எல்லாவித மரங்கள், எல்லாவித பழங்கள் வச்சு ஆண்ட ஒரு பெரிய பியூட்டிஃபுல் கார்டன். அவங்கவுங்க டேஸ்ட் படி அவர் பரலோகத்தை அமைக்க இருக்கிறார். உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்னு ஏசு சொல்லி எவ்வளோ வருஷம் ஆச்சு? 2000 வருடம். 2000 வருடம் இன்டீரியர் பண்ண இடத்து எப்படி இருக்கும்? ஒரே 6 நாளில் படைத்த உலகத்தில் நமக்கு உள்ள மேன்ஷனை அவர் எவ்வளோ பண்ணுறாரு? 2000 வருடம்.
அப்படா எப்படி இருக்க போகுது. அப்புறம் இந்த ஏழு வருடம் திருச்சபை பிரித்தெடுக்கப்பட்டு நம்ம பரலோகத்தில் போனபோது ஏழு வருடம் விருந்து நடக்கும். அங்கு ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அது வானத்தில் ஆட்டுக்குட்டியானவரின் விருந்து நடந்துட்டு இருக்கோம். ஆட்டுக்குட்டியானவரின் விருந்து பரலோகத்தில் நடக்கும்போது வெளிப்படுத்துற விசேஷம் 19வது அதிகாரத்தில் இருக்கு. இன்னும் அவர் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்து. மிடில் ஈஸ்டுக்கு போனேன், போயிட்டு மீட்டிங் நடத்தும் போது ஒரு தடவை புறப்பட்டு போனேன். அப்போ இந்த வனாந்தரத்தில் ஒரு பெரிய சாமியானா போட்டு அபுதாபியில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு. நாங்கள் உள்ள டிரைவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா இது ஃபங்க்ஷன், இது வந்து ஷேக்கினுடைய ரிலேட்டிவ்ஸினுடைய ஃபங்க்ஷன், கல்யாணமாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊரில் மினிஸ்ட்ரி பண்ணிவிட்டு திரும்பி வந்தேன். திரும்பியும் ஏழு நாள் கழிச்சும் அங்கே விருந்து நடந்துக்கிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், இது வேறு கல்யாணமாப்பா, அப்போ இது ஏழு நாள் ஆகுது இன்னும் இருக்குது அப்படின்னே. இந்த மாதிரி ஷேக்கு அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வச்சுருந்தா அவங்க கல்யாண விருந்து எத்தனை நாள் கொண்டாடுவாங்க? ஏழு நாள் கொண்டாடுவாங்க. பரலோகத்தின் ஷேக்கு நம்ம ஷேக்கு சும்மா விடுவாரா? ஏழு நாள் பிரியாணியோ என்னமோ தெரில, அவங்களுக்கு பிரியமானது. ஆண்டவர் வந்து இந்த உலகத்தில் நம்ம செய்த தியாகத்துக்கு, அவருக்காக உழைத்ததுக்கு பரலோகத்தில் பரிசுகள் கொடுத்துட்டு இருக்கும்போது பூலோகத்தில் அதே 19வது அதிகாரத்தில் தான் செகண்ட் செக்ஷனில் பறவைகளை பற்றி போட்டிருக்கும். பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறியிருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான். ஆண்டவர் இந்த பறவைகள் எல்லாம் விருந்து கூப்பிடுறார். அந்த பறவைகள் மத்திய கிழக்கு நாடுகளில் கூடுற ஸ்லைடு தான். இந்த பறவைகள் பரலோகத்தில் நமக்கு விருந்து, பூலோகத்தில் பறவைகளுக்கு விருந்து. அப்போ பறவைகளுக்கும் அத்தனை நாள் விருந்து, அங்கே பறவைகளுக்கும் விருந்து. அதான் இப்போ பறவைகள் வந்து ஏற்கனவே கூடிடுச்சு. ஸ்டார் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா 2 மணி நேரம் ஆகும் சாப்பாடுக்கு, நினச்சிட்டு போங்க. நீங்கள் போய் உட்கார்ந்த பிறகு தான் என்னென்னு ஆர்டர் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் செய்துட்டு தருவாங்க. அது மாதிரி பறவைகள் இப்போ வந்துச்சு. 19வது அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டவர்கள். 21வது வசனம். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. திருப்தி அடைந்தன. அதுங்களுக்கு நல்ல ஃபீஸ்ட். பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. நாம் யாவரும் பரலோகத்து விருந்தில் திருப்தி அடைவோம். நமக்கு மேலே ஒரு கொடி பறக்கும். அதான் உன்னத பாட்டு எழுதிப்பட்டிருக்கு, நேசம் என்னும் கொடி நமக்கு மேலே பறந்துருக்கும். ஆண்டவருடைய அன்பு அவ்வளோ அன்பு. பார்த்தீங்கன்னா அந்த காலத்து விருந்துகளை பற்றி, அந்த விருந்துகளில் என்ன செய்வாங்கன்னா, ரொம்ப டேஸ்டியானது மயிலினுடைய நாக்கா. அப்போ பாரு மயில் நாக்கு எவ்வளோ பெருசாக இருக்கும். அது மயில் நாக்கை இது பண்ணிவிட்டு இந்த ராஜாக்கள் காலத்தில் அது ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு மெனுவில் ஒரு ஐட்டம். அதை மாதிரினா பரலோகத்தில் உலக பிரகாரமான ராஜாக்களுக்கு எப்படி இருந்தால் பரலோகத்தில் என்ன பண்ணுவாங்களோ தெரில. ரைட், ஓகே, இந்த உலகத்தில் அதை சாப்பிடாத சாப்பிட சொல்கிறாங்க, அங்கே அப்படி இல்லை. ஆண்டவர் எது வேணால் எடுக்கலாம், அது பஃபே, எது வேணால் எடுத்துக்கலாம், சாப்பிடுங்க. இங்கெல்லாம் விட்டது சாப்பிட்டது கொண்டதெல்லாம் அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். அந்தி கிறிஸ்து ஃபால்ஸ் ப்ராஃபட், மிருகம். மிருகம்ங்கிறது சாத்தான், ஃபால்ஸ் ப்ராஃபட். எல்லாரும் என்ன செய்வார்கள் என்றால் நரகத்திலே அவர்கள் போடப்படுவார்கள், புத்தகங்கள் திறக்கப்படும். அப்போ ஜட்மெண்ட் சீட் ஆஃப்
கிரைஸ்த். இந்த ஏழு வருஷத்தில் பீமா த்ரோன் ஜட்ஜ்மெண்ட்னு இது அழைக்கப்படுது. பீமானா எலிவேட்டட், உயர்த்தப்பட்ட. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன நடக்கும் அதை பற்றி எங்கே சொல்லியிருக்கு? ரோமர் 14:10. இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லோரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. இதில் நீங்கள் கவனமாக கவனிங்க. நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போது அந்த ஆள் இந்த தப்பு பண்ணிட்டான், இந்த ஊழியக்காரர் இந்த தப்பான்ட்டான், வேண்டாம். நம்ம எல்லாரும் போய் ஆண்டவர் முன்னால் நியாயத்திற்கு நிற்கணும். அதுதான் சொல்கிறாரு பவுல், நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? ஏன்னா நீ போய் நிற்க போகிற, அவர் தான் நியாயம் விசாரிக்க போகிறாரு அப்படிங்கிறது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இது வந்து ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட். இது 1 Peter 4:17-18 சொல்லப்பட்டிருக்கு. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த உடனே முதலாவது ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. அது வந்து மத்தேயு 25:31-33 செம்மறியாடு வெள்ளாடை தேவன் பிரிப்பார். செம்மறியாடுகளை பரலோகத்துக்கு அழைத்து செல்வார், வெள்ளாடுகளை வச்சிருப்பார். எதுக்கு? 1000 அரசாட்சிக்கு பின்னால் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. கோகு மா கோகு யுத்தம் என்று ஒன்று வருகிறது. அந்த யுத்தத்திலே அவர்கள் அந்த வெள்ளாடுகள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். மத்தேயு 25:31-33 அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அப்போ இந்த வெள்ளாடு செம்மறியாடு, ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், ஆண்டவரை ஒதுக்கி தள்ளிவிட்டவர்கள், இது எப்படி அவருக்கு தெரியும்? ஒவ்வொருத்தரையா விசாரிப்பாரா? நீ எனக்கா என்ன செய்த, உன் புக்கடு வாசிப்போம் அப்படின்னு புக் ஆஃப் டெஸ்டினி வாசிப்பாரா? இல்லை, அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் நீ உட்கார்தலையும் எழுந்திருக்கதலையும் அறிந்திருக்கிறார். அதனால் அவருக்கு தெரியாமல் கடல் ஆழத்துக்கும் போக முடியாது, ராக்கெட்டில் வானத்துக்கும் போக முடியாது, என்ன செய்தாலும் அவருக்கு தெரியும். இந்த ஒரு எண்ணம் உள்ளத்தில் பதிக்கப்பட்டிருந்தால் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். ரெண்டாவது ஜட்ஜ்மெண்ட் வந்து த த்ரோன் ஆஃப் கிரைஸ்ட் குளோரி, அதுதான் வெள்ளாடு செம்மறி ஆடுகளை பிரிக்கிறது. மத்தேயு 25:31-33 போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். இந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் 1000 அரசாட்சிக்கு பின்பாக நடைபெறும் நியாய தீர்ப்பு. முதல்ல உள்ள ஜட்ஜ்மெண்ட் பீமா த்ரோன் ஜட்ஜ்மெண்ட், ரெண்டாவது ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த நேஷன்ஸ் ஆர் the judgment seat of the glory of the Lord Jesus. Third judgment seat is called வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை பற்றி நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் 20:11-15 வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த உடனே பிரித்து வச்ச அந்த வெள்ளாடுகளெல்லாம் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் நின்று எல்லாத்தையும் அவர் பனிஷ் பண்ணிடுவார். பிக் பாக்கெட் அடித்தவனுக்கு 1 சிறையில் போடுறாங்க, கொலை பண்ணவனுக்கு லைஃப் சென்டென்ஸ் போடுறாங்க. அதே மாதிரி நரகத்தில் தேர் வில் பி ஸ்ட்ராட்டா ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், பயங்கர கொடூரமான நியாய தீர்ப்பு, அக்கினி கடல் அது மாதிரி. அதே மாதிரி பரலோகத்தில் நம்ம ஒவ்வொருவருக்கும் இரத்த சாட்சியாக மறித்தவர்கள் ஒரு இடத்துல ரட்சிக்கப்பட்டு கோயிலுக்கு வந்து நல்லவங்களாக நடந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு இடத்துல. இது மாதிரி பலவிதமான இடங்கள் இருக்கும், மேன்ஷன்ஸ் ரொம்ப இருக்கும்.
நமக்கு உள்ள வீடுகள். ஒரு பாஸ்டர், அவரும் ஒரு ஆட்டோ டிரைவர், ரெண்டு பேரும் பரலோகத்துக்கு போகிறார். பரலோகத்தில் போனோடனே ஒரு பெரிய வீடை பார்க்க, ரெண்டு பேரும் கை கொடுத்து ஒரே நேரத்தில் செத்து போகிறாங்க. பரலோகத்தில் போயிருக்கும்போது அங்கே பெரிய பங்களா இருக்குது. அது சொல்ல, நான் பாஸ்டர், எனக்கு தான் அந்த பெரிய பங்களா அப்படின்னு டிரைவர் சொல்ல. அவன் அப்படியா இருக்கோம், நான் ஆர்டினரி டிரைவர் தான், நீ பிரசங்கி அப்படின்னு. அவங்கள ஏஞ்சல் சொன்னான், இது இந்த டிரைவருக்குப்பா, உனக்கு இல்லை அப்படின்னா. உடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, ஏன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னா, அங்கே ஒரு சின்ன குடிசை இருக்குது, அதில் தான் ஓம் வீடுனா. ஏன், நான் பாஸ்டராக இருந்து பிரசங்கம் பண்ணேன், நீ பிரசங்கம் பண்ணாத எல்லாரும் தூங்கிட்டாங்க, அதனால் உலக்க குடிசை. இவன் டிரைவர் இருக்கானே, வண்டியில் ஆள் ஏறின உடனே எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அவ்வளோ ஸ்பீடாக போவான். கர்த்தாவே ஒழுங்காக போய் சேரட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணாதவங்களையும் ஜெபம் பண்ண வச்ச, நீ செய்யாததை செய்த இந்த டிரைவருக்கு இவ்வளோ பெரிய பங்களா அப்படின்னு சொல்லா. இட்ஸ் ஜஸ்ட் அ ஜோக், இட்ஸ் நாட் இன் த பைபிள். எங்கே இருக்குன்னு கேட்டுறாங்க. கர்த்தருக்குள்ள அன்பாளே, இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் இந்த உலகத்தில் வருகிறார். நம்ம பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ரெண்டாவது, அவரை துதித்து ஆராதிக்க வேண்டும். பரலோகத்தில் போனீங்கன்னா புல்லிலிருந்து மரத்திலிருந்து பட்டர்ஃப்ளைஸ், ஐ சி பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் பேர்ட்ஸ், ஏஞ்சல்ஸ் எல்லாம் பாடுது. 136 சங்கீதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற நம்ம உடல் உறுப்புகள், ரட்சிக்கப்பட்ட உடல் உறுப்புகள், டிஎன்ஏ, பறவைகள், பரலோகத்தில் எல்லாமே கர்த்தரை துதிக்கிறது. கிராஸ் இஸ் வர்ஷிப்பிங் த லார்ட். ஆனால் தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனிதன் தான் அவரை ஆராதிப்பதில் மிகவும் குறைவாக இருக்கிறார். ஐ காட் லாட் ஆஃப் வர்ஷிப் கேசட்ஸ், பிளே இட். எனக்கு பாட்டு பாடி ஆராதனைக்கு முடியாது, அதனால் அதை போட்டுட்டு அதோடு சேர்ந்து ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம். எவ்வளவா நம்மளை காப்பாற்றிருக்கார், எந்த ஆபத்திலிருந்து தான் காப்பாற்றிருக்கார். எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் முதல் ஹார்ட் அட்டாக்ல பட்டுன்னு போயிட்டான், ஆஸ்பத்திரி போகிற வழியே போயிட்டான். 4 ஹார்ட் அட்டாக் ஆகி அதுக்கப்புறம் மருத்துவரெல்லாம் பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்றாலும் கர்த்தர் ஜீவனை கொடுத்து பிரசங்கம் பண்ண வச்சுருக்காரு. கர்த்தருக்குள்ள அன்பார்கள் எவ்வளோ காரியம் செய்திருக்கார். எனக்கு ஒரு பல் பிடுங்க முடியாது, கடவாப்பல். அப்போ எங்கள் டென்டிஸ்ட் சொன்னார், உனக்கு ஹார்ட் அட்டாக் ஆகிருக்கனால கிளியரன்ஸ் வாங்கிட்டு வா, டாக்டர்கிட்ட போய் கிளியரன்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளியரன்ஸ் வாங்கிட்டு போனேன். எனக்கு அவர் சொன்னார், ஹார்ட் அட்டாக் ஆனாலும் பல் பிடுங்க கொஞ்சம் ஆபத்து தான், என்றாலும் பிடுங்குவோம், நான் பிடுங்க மாட்டேன், இன்னொருத்தர் வருவார் பிடுங்கிறதுக்குண்ணா. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ பில் அப்படின்னு கேட்டேன். பல்ல பிடுங்கண்ணா, என்ன ரொம்ப 500 இருக்குமா ஒரு பல்ல பிடுங்கிறதுக்கு. என்ன ஒரே நிமிஷம் வச்சா பிழிஞ்சிட்டான், இட் வாஸ் அபவுட் 5 seconds. எவ்வளோ பில் என்ன? 3000. பல்லே இருந்திருக்கலாம் போல் இருக்கு, 32 பல்ல கொடுத்துருக்காரு ஆண்டவருக்கு. எல்லையாவது கர்த்தாவே ஸ்தோத்திரம்னு சொல்லலாம். ஒரு பல்ல எடுக்கிறதுக்கு 3000 ஆகிட்டான். அப்பா நான் சொன்னேன், எங்கள் காற்று எடுத்துகிட்டு வரல, எங்கள் டிரைவரை போய் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன், அப்புறம் பே பண்ணுறேன்னு சொல்ல. ஆண்டவர் வந்து இப்போ பாருங்கள், எலக்ட்ரிசிட்டி பில்லு வருது, ஆனால் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சூரிய ஒளி. ஆண்டவர் ஒரு பில்லு அனுப்புனார்னா நம்முடைய சன்லைட்டுக்கு எங்கே போகிறது? எல்லாரும் ரிசைன் பண்ணுவான், பாஸ்டர் இங்கே முடியாது, எலக்ட்ரிசிட்டி கட்டுறது கூட காசு சம்பளம் தரலையே அப்படின்வாங்க. கர்த்தருக்குள்ள அன்பான, வி ஆர் நாட் ரியலைசிங் வாட் காட் ஹஸ் டன் ஃபார் அஸ், வாட் ஹீ இஸ் கோயிங் டு டூ ஃபார் அஸ். நமக்காக சிலுவையில் அவர் கடைசி சொட்டு ரத்தம் சிந்தினார். அதனால் நமக்கு என்ன பாரம் வரணும்னா ஆத்ம பாரம். ஆத்மாவை ஆதாயம் பண்ணும், ஆத்மாவை ஆதாயம் பண்ணும். என்னுடைய குவார்ட்டர்ஸ் ஹெவனில் பார்த்த உடனே எனக்கு என்ன ஆசை, ஆண்டவர் இப்பவே நான் வந்துடுறேன், குடி வந்துடுறேன் அப்படின்னு. இல்லை இல்லை, நிறையா வேலை உனக்கு இருக்குது, வேலை இருக்குன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கொடுங்க. இல்லை, அந்த உனக்கு இருக்கிற பலத்தோடே போ. என்ன வாசகம், இதியோனுக்கு அப்படி தான் சொன்னார், நமக்கும் அப்படி சொல்லி அனுப்பிட்டார். இருக்கிற பலத்தோட என்னமோ செய்துக்கிட்டு இருக்கோம். ரைட், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அது வந்து, அதாவது பீமா த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஒன்லி ஃபார் ரிவார்ட்ஸ்.
நம்ம பூலோகத்தில் அவருக்காக செய்த தியாகங்களுக்கு, அவரை ஆராதித்ததற்கு, சாட்சியாய் வாழ்ந்ததற்கு தேவன் கொடுக்கும் பரிசு பீமா த்ரோன் ஜட்ஜ்மெண்ட். ஆனால் ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் அவரை ஒதுக்கி தள்ளி வைத்தவர்களுக்கு நரகத்துக்கு அனுப்பும் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காண்டம்னேஷன். அது நியாயத்திற்கும் ஒரு காரியமாக இருக்கிறது. இனி வந்து இந்த அர்மகதோன் யுத்தம் பற்றி சொன்னேன், அது மாதிரி கோகு மாகோகு யுத்தம், அது முதல், அது ரெண்டு ஸ்டேஜாக நடக்கும். முதல் ஸ்டேஜ் வந்து அந்தி கிறிஸ்துவினுடைய ரெண்டாவது பகுதி, 3.5 ஆண்டில் அந்த யுத்தம் நடைபெறும். அந்த யுத்தங்களை பற்றி தனியாக ஒவ்வொரு சப்ஜெக்டாக எடுத்து, சவக்கடல் ஜீவன் பெறும், அதுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற இதை பற்றி. மற்றபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை திருப்திப்படுத்துவது எப்படி, இந்த ரெண்டாம் வருகைக்கு பாத்திரவான்களாக பரிசுகளை பெறுவது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் வரும் நாட்களில் நாம் பார்ப்போம். ரெவலேஷன் புக்கை எடுத்து நீங்கள் படிங்க. புக் ஆஃப் ரெவலேஷன் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் புக். வேதத்தில் 66 புத்தகங்கள் இருக்குது. 65 புத்தகங்களை நீங்கள் படிச்சிங்கன்னா படித்ததுக்கு மார்க் போட மாட்டாங்க, சரியா? ஹிந்தி பரீட்சையில் நம்ம படிக்கவே இல்லை. எங்கள் ஹிந்தி பண்ணிட்டு போய் கேட்டேன், பண்டிட்ஜி ஐ டோன்ட் நோ அல்ஃபபெட்ஸ் ஆஃப் ஹிந்தி, ஹவு கேன் ஐ ரைட் மை எக்ஸாம். அவர் சொன்னார், அந்த காலத்தில் வாசனை பொடி இருக்கும், அவர் போடுவார், அது வாங்கி கொடுத்தேன் அவர் 2 பாக்கெட்டு. சொன்னார், நல்ல ஆலோசனை, நீ குவஸ்டின் பேப்பரையே பார்த்து எழுது, நான் பாஸ் மார்க் போட்டுறேன். விக்டர் ஞானராஜ் அடிஷ்னல் ஷீட் வாங்குறான் ஹிந்தி பரீட்சையில், எல்லாரும் பார்க்குறா எல்லாம் எழுதுறா, ஹிந்தி தான்டா எழுதுறா, யாருக்கு தெரியும், எங்கள் பண்டிட் ஜிக்கும் எனக்கு தான் தெரியும், குவஸ்டினை காப்பி பண்ணுறேன். அதனால ஏன் சொல்கிறேன்னா, 65 புத்தகங்களை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்தாலே அதுக்கு கரெக்டாக பாஸ் மார்க் போடுறாரு போட்டு இல்லையா, வாசிக்கிறவனுக்கே பாஸ் மார்க். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், கை கொள்கிறவர்கள், மூணு இருக்கு. வாசிச்சாலே போதும் மார்க் போடுறார், பாஸ் மார்க். கை கொண்டா ஃபுல் மார்க். அப்படியே மூணு ஸ்டேஜ் இருக்கு பார்க்கணும். அதனால் யூ டேக் த புக் ஆஃப் ரெவலேஷன் அண்ட் ரீட். ஆண்டவர் சவுதி அரேபியாவில் ஒரு சிஸ்டருக்கு, ரீட் ரெவலேஷன் சாப்டர் 5, ரீட் ரெவலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா சொல்கிறார். அவங்க ரெவலேஷன் புக்கை தான் படிக்கிறாங்க. நம்மளும் ரெவலேஷன் புக்கை படிக்கணும். இந்த வாரத்திலேருந்து அடுத்த வாரம் வரைக்கும் அந்த புக் ஆஃப் ரெவலேஷனை நல்லா ஒரு தடவையாவது கவனமாக உட்கார்ந்து படிச்சுட்டு ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் படிச்சு உங்களுக்கு பாஸ் மார்க் கிடைக்கும். இன்னும் எப்படியெல்லாம் அந்த கோகு மாகோகு யுத்தத்தில் எந்தெந்த நாடுகளெல்லாம் பங்கேற்பாங்க, அந்த எசேக்கியல் 38-39 அதிகாரத்தில் இந்த கோகு மாகோகு யுத்தத்தை பற்றி எழுதியிருக்கு. இதை பற்றி தனியாக ஒரு நாளில் எந்தெந்த நாடு அதில் சேரும், அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். இஸ்ரேல் மக்களை கர்த்தர் நேசிக்கிறார். இப்போ முதல்ல 3.5 ஆண்டுகள் முடிந்ததுக்கப்புறம் இஸ்ரவேல் எதிரிகள் மேற்கொள்வார்கள், மறுபடியும் தேவன் கையில் வாங்கி அவர்களுக்கு கொடுப்பார். அநேக மக்கள் ரட்சிக்கப்பட இஸ்ரவேலின் மனம் திரும்புதலுக்காக ஜெபியுங்கள். பொருளாதார ஆசீர்வாதம் இதனால் வரும். 122 சங்கீதத்தில் சொல்லி ஃபைனான்ஷியல் பிளெஸிங். ஒரு தடவை மோகன் ஒருத்தர் வந்தார், பாஸ்டர் எவ்வளோதான் வேலை பார்த்தாலும் பொத்தலான பையில் போடுற மாதிரி இருக்குது, காசே சேரமாட்டேங்குது அப்படின்னா. நான் சொன்னேன், நீங்கள் போகும்போது வரும்போது இஸ்ரேலுக்கு ஜெபம் பண்ணுங்கள், காசு வரும், ஏன்னா பைபிளில் சொல்லியிரு அப்படி. அவர் போகும்போது வரும்போது இஸ்ரேலுக்கு ஜெபம் பண்ணிட்டே போவேன். கொஞ்ச நாள் கழிச்சுன்னு சொன்னார், பாஸ்டர் பாஸ்புக்கில் 5 ஃபிகர் பணம் வந்துருச்சு பாஸ்டர், என்னப்பா செய்த, கொள்ளையடிச்சியா? இல்லை இல்லை, இஸ்ரேலுக்காக ஜெபம் பண்ணிட்டு போனேன், கர்த்தர் மார்க் போட்டு காசு கொடுத்துட்டேன். அவர் பிள்ளைகள் அவளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ரொம்ப பாரம் இருக்கோ இல்லையோ, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, சரியா? முதல்ல சரி பேங்க்கில் பேலன்ஸ் வருதான்னு பார்ப்போம்னு ஜெபம் பண்ணுங்க, கடைசியில் பாரம் தன்னால் வரும். கர்த்தர் பாரம் தரும். ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, இந்த வேலைக்காய் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன்.
இரண்டாம் வருகை மிக 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 சமீபமாக இருக்கிறது. அந்த வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட கிருபை தாங்க. இந்த ஆராதனையில் ஜான் த பேப்டிஸ்ட் இசியார், ஜான் த பேப்டிஸ்ட் இசியார், இந்த ஆராதனையில் தி லார்ட்ஸ் பிரசன்ஸ் இசியார், இந்த ஆராதனையில் லைட்ஸ் ஆர் தர், ஐ சி லைட்ஸ், கண்ணை மூடணுன்னு ஐ சி லைட்ஸ். இந்த ஆராதனையில் ஒயிட் க்ளோத்ஸில் ஐ சி லேடிஸ் ஆர் தர், தங்களுடைய விளக்குகளில் எரிபந்தத்துக்கான எக்ஸ்ட்ரா ஆயில் வச்ச ஞானமுள்ள அந்த ஸ்திரீகள் இருக்காங்க. நம்முடைய ஸ்டேஜ் சாதாரணமாக இல்லை. இயேசுவின் இணையற்ற நாமத்தில் கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்காய் சாட்சிகளாய் நிற்க எங்களுக்கு கிருபை தான், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண கிருபை தான். உன் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ வச்சுட்டு செத்த, பிள்ளைகளுக்கு என்ன செய்த, கோயிலுக்கு எவ்வளோ கொடுத்த, இதெல்லாம் கேள்வி கிடையாது. எத்தனை ஆத்துமாவுக்கு நீ சொன்னார், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் அப்படின்னு சொல்லி ரட்சிப்பின் அனுபவத்தை மக்களுக்கு அறிவித்தாயா என்ற கேள்வி. கர்த்தர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். இப்பொழுது சைல்ட் டெடிகேஷன், சைல்ட் டெடிகேஷன், பிளீஸ் த பேரண்ட்ஸ் ஷால் பிரிங் த சைல்ட். கார்த்திக் ஹேமாவதி, they are going to dedicate Mitchell. Praise the Lord. God will bless Mitchell and Karthik, and Hemavadi is my friend in Madurai. Avanga daughter, I know his father very well. Praise the Lord. Nammude thiruchabail siru pillaigalai gnana snanam kodupadillai, avargalai thirupolivu anointing seidha அவர்களுக்கு பெயர் வைப்பது வழக்கமாக இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் இருந்த நாட்களில் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்னார். அவர் சீசர்களை அதட்டினார், சீசர்கள் அந்த குழந்தைகளை கொண்டு வரக்கூடாது என்று தடை செய்த பொழுது அதட்டினார். ஆகவே இப்பொழுது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே மிச்சலை நான் ஆசீர்வதிக்கிறேன். மகள் வளர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை தாமதிக்குமென்றால் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தருக்கு பயப்படும் பயத்தில் வாழ்வது ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்கிறது. பெற்றோருக்கு ஈவாக கொடுத்த இந்த மகளுக்காக ஆசீர்வதிக்கிறேன், தேவனை துதிக்கிறேன். அவள் வல்லமையான சாட்சியாக இருக்கும்படி கர்த்தர் அவர்களை வளர கிருபை செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவை. God bless you, Karthik and Hema.
child dedication, please, the parents shall bring the child. Yoida Prabhunath and Sintu, Dr. Sintu. Both of them are doctors, dentists, MDs. Right, praise the Lord. Sweet little kid, Maxima. Maxima. Maxima means God's sovereignty. Yes, majesty of God. Okay, Maxima. Yesu Kristuvin inaiyatra naamathil, pergala velayil, thaayum seyum aarokyama irukka kathar aasirvadithaar. கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலே இந்த மகள் வளர்ந்து குடும்பத்திற்கும் நாட்டிற்கும் திருச்சபைக்கும் ஆசீர்வாதமான மகளாய் இருக்க நான் ஆசீர்வதிக்கிறேன். குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. இந்த பெற்றோருக்கும் அவருடைய முற்பிதாக்களுக்கும் இந்த குழந்தை ஆசீர்வாதமாக குடும்பத்தில் வளர, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தில் வளர ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தன்னுடைய பெயருக்கு ஏற்ப மாட்சிமையான வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வாராள். ஆமென். God bless you. நாம் அனைவரும் எழுந்து நின்று ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனை உயர்த்தி அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு பெரிய அன்பு. இந்த பாடல் சொல்லுகிறது, இது ஒரு புதிய பாடல். எங்களோடு கூட இணைந்து பாடி தேவனை நாமத்தை துதிப்போம். ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு, இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. அந்த அன்பை உயர்த்தி எங்களோடு கூட இணைந்து தேவனை நாமத்தை துதிப்போம். கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. சொல்லுங்க. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. கரங்கள் உயர்த்தி. இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு, ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் அது மாறாத அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. சொல்லுமா. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு, ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண 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 அன்பு. கரங்கள் உயர்த்தி. இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, நம்மை மகனாய் மகளாய் ஏற்றுக்கொண்ட அது மகா பெரிய அன்பு. நம்மை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து த
தன்னையே தந்துவிட்ட தகப்பனின் அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாயிற்று கொண்ட மகா பெரிய அன்பு. சொல்லுவோமா, மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாயிற்று கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னை தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு, ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு. எந்த காலத்திலும் அந்த அன்பு மாறாது, அது ஜீவனுள்ள அன்பு. நம்மேல் பாராட்டின அன்பு, சிலுவையில நமக்காய் ரத்தம் சிந்தி மறித்த அன்பு, உயிரோடு எழுந்த அன்பை உயர்த்தி பாடி தேவனை துதிப்போம். குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. சொல்லுங்க, குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு, ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு. எந்த காலத்திலும் மாறாத அன்பு, ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் அவருடைய அன்பு மாறாதது. நம்மை மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு, நம்மை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்துவிட்ட தகப்பனின் அன்பு. மனிதர்கள் மாறினால் மாறிடாத அன்பு, மகனாயிற்று கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினால் மாறிடாத அன்பு, மகனாயிற்று கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்துவிட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னை தந்துவிட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு. அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. சொல்லுங்க, ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு. அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இது பூரண அன்பு.
ஹல்லேலூயா உன் நாமம் வாழ்க ராஜா விண்ணின் தந்தையே உன் நாமம் வாழ்க ராஜா விண்ணின் தந்தையே உம்மரசு வருக ராஜா விண்ணின் தந்தையே உம்மரசு வருக ராஜா விண்ணின் தந்தையே கரங்களை உயர்த்தி வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா யெகோவா ஈரே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக யெகோவா நெஸ்சியே நீர் என்னாலும் வெற்றி தருகிற தேவன் ராஜாதி ராஜா நீரே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உயிரோடு எழுந்தவரே வேகமாய் வாரும்பையா ராஜாதி ராஜா நீரே உன் நாமம் பரிசுத்தப்படுவதாக ராஜாதி ராஜா நீரே உன் நாமம் பரிசுத்தப்படுவதாக உயிரோடு எழுந்தவரே வேகமாய் வாருமையா உயிரோடு எழுந்தவரே வேகமாய் வாருமையா கரங்களை உயர்த்தி வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா வாழ்க ராஜா அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் கரங்களை உற்சாகமாய் தட்டி பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் துதியும் உமக்கே அல்லேலூயா கணமும் உமக்கே அல்லேலூயா மகிமை உமக்கே அல்லேலூயா புகழ்ச்சியும் உமக்கே அல்லேலூயா துதியும் உமக்கே அல்லேலூயா கணமும் உமக்கே அல்லேலூயா மகிமை உமக்கே அல்லேலூயா புகழ்ச்சியும் உமக்கே அல்லேலூயா உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே எங்களுக்கு உன்னத அனுபவத்தை தந்தீரே எங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றினீர் எங்களுடைய துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீர் உமக்கே சகல துதிக்கான மகிமை எல்லாம் உளையான சேற்றிலிருந்து எடுத்திரே உன்னத அனுபவம் தந்திரே
உளையான செற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கணமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. துதியும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, கணமும் உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, என் துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, என் துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உன்னதரே உம்மை ஆராதிப்போம், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம், வல்லவரே உம்மை ஆராதிப்போம், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். உன்னதரே உம்மை ஆராதிப்போம், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்போம், வல்லவரே உம்மை ஆராதிப்போம், வழிகாட்டியே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடியுள்ளோ. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தான். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தான். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக ஆவியில் நிறைந்து. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தான். அற்புதரே உம்மை ஆராதிப்போம், அதிசயமே உம்மை ஆராதிப்போம், அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம், ஆறுதலே உம்மை ஆராதிப்போம். அற்புதரே உம்மை ஆராதிப்போம், அடைக்கலமே உம்மை ஆராதிப்போம், அதிசயமே உம்மை ஆராதிப்போம், ஆறுதலே உம்மை ஆராதிப்போம். ஆராதிக்க உம்மை ஆராதிக்க இன்று ஆராதிக்க கூடியுள்ளோ. ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தான். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தான். நிரப்போம் ஊற்றுமைய. கேளுங்க கேளுங்க, பரலோகத்தின் தென்றல் காற்று இந்த காலை வேலை வீசணும் ராஜா. உங்களுடைய அபிஷேகத்தினால் ஊற்றுங்க, நிரப்போம். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தான். ஊற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா. ஊற்றுமையா ரிகலஸ்ரதி ஹலதிய மதரே ரி மகரதி சிகரதலா ரிபவலதி சிமரதலா. நிரப்பு ராஜா நிரப்போ, வல்லமை நாவினால் நிரப்போ. ரிக்கமா சிறிதி ஹலதரே ரிபவலதி சிகரதலா ரிகலதி சிஹரதி மகரதே ரிபஹருதி சிஹல ரிக்க மகதிரி சிமா ரிபில சிறிதி ஹலதோ ரிக்கமா ரிகலதி சிரதி மகரதி சியரே. பரலோகத்தின் காற்று வீசுகிறது, தேசத்திற்காக எழுப்ப உன்னை கத்தர் பயப்படுத்துகிற காற்று. அனல் கொண்டு எறியட்டும் அக்கினி.
பேசுங்க, சத்தத உயர்த்துங்க. தேவனுடைய அக்கினி, பரலோகத்தின் அக்கினி, ரதிஷி ஹரதே. ஓ உற்றுமையா நிரப்புமையா உன்னத பரலோக அபிஷேகத்தா உற்றுமைய ரிதிஷி ரிதி ஹலதே. நவமான பாஷையில் பேசுவோம். ஹிருதய சிகர தலசிமபா ரிதி பஹலது சிவரதியே ரிக்கலத சரதஹரது மரதியா வகிமை தேவனுட் பிரவேசிப்பீராக ராஜா. ஓரி பஹலது சிஹரதே நான் பராக்கிரம உள்ள தேவன், உன்னோடு கூட வருகிற தேவன். நீ பயப்படுவதும் கலங்குவதும் தேவையில்லை. நான் உனக்கு முன்பாக சென்று உனக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரிதேஷி மகாரத கரதி ஆந்திர வலதியே ரிக்கமாபாததே தேவ வளமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ அசைவாடுதல் பரலோகத்தின் காற்று வீச வீசுகிற நேரம் இது. ஆவிக்குரிய கண்கள் திறக்குகிற நேரம் திறக்கப்படுகிறது. கதை திறக்கிறார். நவமான பாஷையில பேசி அக்கினியை புதுப்பித்துக் கொள்வோமா. இந்த காலை வேலை இதுதான் உன்னுடைய நேரம், இதுதான் உன்னுடைய நேரம். தேசத்திற்காய் எழும்பி எழுப்ப கத்தருனை வாஞ்சையாய் எழுப்புகிறார். தேசத்திற்காய் அழுது புலம்புகிறவர்கள் தேவை. எத்தனையோ ஜனங்கள் அழிந்து சீரழிந்து கொண்டிருக்கிற நேரத்துல உன்னை எழுப்பி கத்தர் பயன்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அபிஷேகத்தினால இது பத்தாது. நீச்சல் ஆழம் வரை நாங்கள் நீந்தி செல்லும் அளவிற்கு உடைய தென்றல் காற்று இந்த காலை வேலைகள் ஆலயத்தின் மேல் ஊற்றப்பட போகிற கிருபைக்காய் ஸ்தோத்ரம். பரலோகத்தின் தேவனே, நீர் உயர்ந்தவர், நீ நல்லவர், வாக்கு மாறாதவர், நீர் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றும் ஜீவிக்கிற தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவர். அப்பா உம்முடைய நாமம் உயரட்டும் ராஜா. பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன் இன்றும் என்றுமாய். பலிபீடத்திற்கு முன்பாக எங்களை நாங்கள் படைக்கிறோம். உகந்த ஜீவ பலியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா. பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன் இன்றும் என்றென்றுமா. பலிபீடத்தில் என்னை படைக்கின்றே உகந்த ஜீவ பலியா அர்ப்பணிப்போமா. பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன் இன்றும் என்றென்றுமாய். பலிபீடத்தில் பலிபீடத்தில் என்னை படைக்கின்றே உகந்த ஜீவ பலியா. ஏகோவா ரஃபா நீரே சுகம் தருபவரே, ஏகோவா சம்மானிரே கூடவே இருப்பவரே. கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கே. தேங்க்யூ லார்ட்,
ஆராதனை என்றுமே ஆராதனை உமக்கே ஆராதனை என்றுமே எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வவல்ல தெய்வமே எல் ஷடாய் எல் ஷடாய் சர்வவல்ல ஓ சர்வவல்ல தெய்வமே உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம் நன்றி ஆண்டவரே இந்த காலை வேளையிலே இந்த பிரசன்னத்தினால் நீர் எங்களை நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம் தொடர்ந்து இந்த வாரம் முழுவதுமாய் நீர் பாதுகாத்துக் கொள்ளும் பராமரித்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்ள ஒரு நல்ல பிதாவே ஆமென் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைக்கு நம்முடைய போதகர் அருமையாய் இரண்டாவது வருகையை குறித்து ரகசிய வருகையை குறித்து அருமையாக பேசினார் அல்லேலூயா அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அந்த உபத்திரவ காலத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று நிச்சயமாக நம்பியிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் அல்லேலூயா என்று சொல்லி அவரை ஆர்ப்பரிக்கும்படியாகுங்க ஆமென் அல்லேலூயா நாம் நிச்சயமாக அவருடைய ரகசியவர்களில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அல்லேலூயா அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அதற்கு எப்படி நாம் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார் அதன்படி நாம் தேவனை போல வளரும்படியான பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லேலூயா அவருடைய வேத வசனம் நமக்கு அருமையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தின்படி நீங்கள் வாழும்போது தேவனுடைய மகிமையை காண முடியும் அல்லேலூயா அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அது மாத்திரமல்ல இன்றைக்கும் தேவனுடைய கிருபை அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை அதிகமாய் படிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார் அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அதாவது ஒரு செய்தி வந்தது அதாவது கொரியாவில் ஒரு பெண் கேன்சர் வியாதியினாலே அவதிப்பட்டு கொண்டிருந்தார் அவர் டாக்டர்கள் எல்லாரும் சோதனை பண்ணி அவர்கள் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தார்கள் ஆனால் கடைசி காரியமாக இருக்கிறபடியினால் உனக்கு சுகமாக முடியாது நீ 3 மாதத்துக்குள்ளாக இறந்து விடுவாய் என்று சொல்லிவிட்டார் இவர் சும்மா இல்லை ஜீவனோடு கூட தன்னுடைய சகோதரியோடு கூட இந்த மாதிரி ஆலயத்திற்கு போனார் அந்த ஆலயத்தில் தேவன் சொன்னார் அங்கே பிரசங்கியார் சொல்லும்போது இந்த வார்த்தையை அதிகமாக நீங்கள் வாசிக்க ஆரம்பிங்க உங்களுடைய கேன்சர் வியாதி சுகமாயிருன்னு சொன்னார் அதே போல் அவர்கள் என்ன செய்தார்களாம் காலையிலிருந்து மாலை வரையிலும் 3 மாதமும் இப்படியே வாசித்து கொண்டு அவர்கள் 2 தரம் வாசித்து முடித்து விட்டார்கள் 4வது மாதம் போய் செக் பண்ணும்போது அவர்கள் கேன்சர் வியாதியே இல்லாமல் போய்விட்டார் அல்லேலூயா அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை நீங்கள் படிக்கும்போது அதில் அது சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படி தேவன் நம்ம மகிமைப்பட அவர் வல்லவராக இருக்கிறார் அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படியே நாம் ஜெபிப்போம் நன்றி ராஜா அந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே நீர் எப்படி ஆண்டவரே பிதாவினுடைய சித்தத்தின்படி வாழ்ந்தீரோ அதே வண்ணமாக நாங்களும் உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ்ந்து எங்களுக்காக நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்த போகிறேன் என்று 2000 வருடங்களாக எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த ஸ்தலத்திலே நாங்கள் போய் தங்கியிருக்கும்படியாக எவ்வளவு அருமையான ஒரு காரியத்தை நீர் செய்திருக்கிறீர் அந்த காரியத்திற்கு நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படியாக நீர் ஆயத்தப்படுத்தி உம்முடைய வருகைக்கு ஆண்டவரே எடுத்துக்கொள்ளப்படும்படியாக ரகசிய வருகையில் ஆண்டவரே ஜீவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும்படியாக கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறபடி நாள்மை சோதரிக்கிறோம் தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும் பரிசுத்தப்படுத்தும் இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டவர்களாக மாத்திரமல்லாதபடி இன்றையிலிருந்து நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை அதிகமாய் வாசிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுண்ணிய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்கள் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரேன், என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரேன், என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரேன், என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரேன்.